ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 10th சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாம் ப்ராக்டிக்கலுடைய ஒரு அப்டேட் வீடியோ தான். 10th மாணவர்களுக்கு வரக்கூடிய வாரங்களிலிருந்து பப்ளிக் எக்ஸாம் ப்ராக்டிக்கல் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 10th சயின்ஸில் வந்து ஃபிசிக்ஸ் பார்ட் 3 ப்ராக்டிக்கல் இருக்குது, கெமிஸ்ட்ரியில் வந்து ஒரு 4 ப்ராக்டிக்கல் இருக்குது, பயாலஜியில் 7 இருக்குது. ஸோ ஃபிசிக்ஸ் பார்ட் மட்டும் அப்டேட் வந்து இந்த வீடியோவில் கொடுக்குறேன். அடுத்து கெமிஸ்ட்ரி தனி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பயாலஜி ப்ராக்டிக்கலை எப்படி அப்டேட் பண்ணணும்னு அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஃபிசிக்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ப்ராக்டிக்கல். ப்ராக்டிக்கல் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டுடைய வெயிட்டை வந்து பிரின்சிபல் மொமெண்ட்ஸை பயன்படுத்தி நம்ம என்ன செய்ய போகிறோம், ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ப்ராக்டிக்கல் 2 ஃபோக்கல் லென்த், கான்வெக்ஸ் லென்ஸுடைய ஃபோக்கல் லென்த்து கண்டுபிடிக்க போகிறோம். ப்ராக்டிக்கல் 3 வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டிவிட்டி, மின்தடை எண்ணெய் கணக்கிட போகிறோம். இப்போ ஃபிசிக்ஸ் ப்ராக்டிக்கல் அப்படின்றாவே வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக என்ன செய்யணும்டா, நம்ம எப்படி ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எழுதணும் ஃபஸ்ட்டு, அதை வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக டெமோ கொடுக்குறேன். ஒரு ப்ராக்டிக்கல் எழுதும்போது அதோடைய எய்ம் எழுதணும், அந்த ப்ராக்டிக்கலுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் தேவை இருக்குது, ஃபிசிக்ஸ் ப்ராக்டிக்கலுக்கு ஃபார்முலாஸ் ரொம்ப முக்கியம், சர்க்கியூட்டு தேவை இருந்தால் சர்க்கியூட்டு, இப்போ தேர்டு ப்ராக்டிக்கலுக்கு வந்து சர்க்கியூட் கண்டிப்பாக வேணும், ரெசிஸ்ட் மின்தடை எண்ணெய் கணக்கில் அந்த ப்ராக்டிக்கலுக்கு உங்களுக்கு சர்க்கியூட் கண்டிப்பாக வந்து தேவை இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கலுக்கு டயக்ராம் போடணும், செகண்ட் ப்ராக்டிக்கலுக்கும் டயக்ராம் போடணும். அடுத்து டேபிளேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம், டேபிளேஷன். அடுத்து கால்குலேஷன் ரிசல்ட்ஸ், இது வந்து பேசிக்காக ஃபிசிக்ஸ் ப்ராக்டிக்கலுக்கு கண்டிப்பாக தேவை. ப்ரொசீஜர்ஸ் வந்து எழுதணும், நீங்கள் என்ன ப்ராக்டிக்கலை வந்து செய்கிறீங்களோ அதை கண்டிப்பாக ப்ரொசீஜர்ஸ் வந்து எழுதணும். ஒவ்வொன்றுக்கும் மார்க்ஸ் வந்து அலாட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அன்னைக்கு எங்களை கண்டிப்பாக செய்ய சொல்லுவாங்களாண்டா, உங்கள் எக்ஸ்டர்னல் வந்து என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். உங்கள் ஸ்கூலில் வந்து ஒவ்வொரு ப்ராக்டிக்கலையுமே உங்களுக்கு டெமோ கொடுத்து செஞ்சு காமிச்சு ரீடிங் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ பப்ளிக் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அன்னைக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பிரின்சிபல் மொமெண்ட் உங்களுக்கு ஒத்தாளுக்கு வரும், ஒரு குரூப்புக்கு வரும், அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கான்வெக்ஸ் லென்ஸ் வரும், மூணாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த ரெசிஸ்டிவிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய ப்ராக்டிக்கல் வரும். ஸோ உங்களுக்கு எல்லா அப்பராட்டஸும் இருக்கும், நீங்கள் அந்த இடத்துல போய் ரீடிங்கை எடுத்து டேபிளேஷனில் ஃபுல்லப் பண்ணி கால்குலேஷன் போடணும். சில ஸ்கூலில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நீங்கள் கால்குலேஷனை மட்டும் அப்படியே நீங்கள் வந்து அப்டேட் கொடுத்தா போதும், ப்ரொசீஜர்ஸ் ஃபுல்லாக நீட்டாக எழுதுங்க, டேபிளேஷன் போடுங்க, டயக்ராம் போடுங்க அப்படின்னு சில ஸ்கூலில் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இது தமிழகம் முழுவதுமே எல்லா ஸ்கூலையும் இப்படி ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அந்தந்த ஸ்கூலில் உங்களுக்கு எப்படி ட்ரெயினப் கொடுக்குறாங்களோ அதனுடைய அடிப்படையில் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பிரின்சிபல் மொமெண்ட்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர்ஸ் முக்கியம், அதுக்கு வந்து டயக்ராம் ரொம்ப முக்கியம், கால்குலேஷன் முக்கியம், டேபிளேஷன் முக்கியம், ஓகேங்களா. அதில் ஃபைனல் ரிசல்ட்ஸ் வந்து கரெக்டாக வரணும், அதில் கிலோகிராமில் இருக்கா கிராமில் இருக்கான்னு நீங்கள் வந்து மெஷர் பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ் லென்ஸுடைய ஃபோக்கல் லென்த்தை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் மெத்தட் இருக்குது, தொலைபொருள் முறை. அது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். 3 இமேஜை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அதோடைய ஃபோக்கல் லென்த்தை கண்டுபிடிக்க போகிறோம், அது 3 டிவைட் பண்ண போகிறோம். யூவி மெத்தடுக்கு தான் ஒரு அப்பார்டஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மொத்தம் 5 ரீடிங் உங்கள் புக்கில் இருக்கும், 3 ரீடிங் போட்டால் மட்டும் போதும். யூ கிரேட்டர் தென் 2F ஒரு ரீடிங்கு, யூ ஈக்குவல் டு எஃப் 2F ஒரு ரீடிங், யூ லெஸ் தென் 2F ஒரு ரீடிங், 3 ரீடிங் போதும். அதோடைய ஆவரேஜ் எடுத்துக்கோங்க, ப்ரொசீஜர்ஸ் எழுதுங்க, 2 டயக்ராமும் வரையணும். ப்ராக்டிக்கல் 3 வந்து பார்த்தீங்கன்னா மின்தடை எண்ணெய் கண்டறிதல், இதை 2 டேபிளேஷன் வரும், ஓகேங்களா. உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு வோல்டேஜ் அம்மீட்டரை பேஸ் பண்ணி ஒரு கணக்கு இருக்குது, அந்த டேபிளேஷன் போட்ட பிறகு அந்த மின்தடைக்கு நம்ம என்ன கம்பிச்சூருள் யூஸ் பண்ணுறோமோ அதனுடைய டயாமீட்டரை வந்து நம்ம ஸ்க்ரூகேஜை பயன்படுத்தி தான் மெஷர் பண்ணுவோம். அப்போ நீங்கள் ஸ்க்ரூகேஜையும் அந்த டேபிளேஷனையும் போட்டுட்டு வரக்கூடிய ரீடிங்கை வச்சு தான் கால்குலேஷன் எல்லா பார்ட்டும் நீங்கள் போடணும், ஓகேங்களா. ஸோ இந்த 3 ப்ராக்டிக்கலுக்குமே எய்ம் எழுதுங்க, அப்பாரட்டஸ் எழுதுங்க, சர்க்கியூட் போட தேவை இருந்தால் போடுங்க, டயக்ராம் வரையணும், ஃபார்முலாஸ் போடணும், ப்ரொசீஜர்ஸ் எழுதணும், டேபிளேஷன் போடணும், மிக முக்கியமாக கால்குலேஷன் ரிசல்ட்ஸ் எழுதணும். ஸோ ஏதாவது ஃபிசிக்ஸில் டவுட் இருந்தால் கமெண்டில் வந்து பதிவு செய்யுங்க. அடுத்த வீடியோக்களில் வந்து கெமிஸ்ட்ரியில் 4 ப்ராக்டிக்கலை எப்படி அட்டன் பண்ணணும், எப்படி எழுதணும் டீட்டெயிலாக வீடியோ போகிறேன். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுபோல் தேங்க்யூ.